அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து அங்கு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அங்கு என்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது என்பதை அறிவதற்காக நாம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேசிய இணைப்பாளர் சிராஸ் ஜியூனுஸ் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர் எமக்கு இவ்வாறு தெரிவித்தார். வணக்கம் இஸ்லாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேசிய இணைப்பாளர் சிராஸ் ஜியூனுஸ் அவர்களை அமைச்சு பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனே அடுத்த கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார்கள். இதன் போது எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கு கூற முடியுமா? சொல்லுங்க. இப்ப வந்த முன்னாள் அமைச்சர்மார்கள், எங்களை முஸ்லிம் அமைச்சர்மார்கள், அவங்க வந்து வேண்டுகோள் ஒன்று வச்சாங்க. அதி எங்கட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய இப்ப உள்ள வந்திருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப உள்ள வந்திருக்கிற சந்தர்ப்பத்துல அவருடைய கருத்தையும் அவருடைய அவதானத்தையும் அவதானத்தை கேட்டுட்டு வந்து இதுக்கு தேவையான ஒரு அறிக்கைகளும் இதுக்கு தேவையான சம்பந்தம் இந்த சிச்சுவேஷனை ஒரு சமப்படுத்துறதுக்கு அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய சப்போர்ட்டும் கேட்டிருக்கிறாங்க. அவர் அதுக்கு வந்து ஓபன்லி சொல்லியிருக்கிறாங்க. வந்து இதுக்கு எப்பயுமே அவர் இருந்தார், அவங்க முஸ்லிம் மக்களோடு தான் எப்பயுமே இருந்தாங்க. அதோட இதை அவர் 5-6 தடவை கண்டக்ட் பண்ணிருக்கிறார். இந்த இந்த சிச்சுவேஷன் எங்களோட முஸ்லிம் சமுதாயத்தை இதை நாங்க பிளேம் பண்ண கூடாது, இது செஞ்ச சில தீவிரவாதிகள் அவங்களோட செயல்னால முழு முஸ்லிம் சமுதாயமே இதுக்கு பழி போடக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு போது 5-6 தடவை சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் ஒரு அறிக்கை விடுறேன்னு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னாள் அமைச்சர் ரவு சௌகிம் அவர்களும் வந்து அவங்களோட பேஜ்ல இது போட்டிருக்கிறாங்க வீடியோட, அதையும் நீங்க பாக்கலாம். அதோட அங்க ரிஷாட் அமைச்சரும் இருந்தாங்க, அதோட ஃபௌசி அமைச்சர் எங்களோட மத்த ஷாக் ரஹ்மான் எம்பி, அப்துல்லா மாரூப் முன்னாள் அமைச்சர், அவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப முஸ்லிம் சமுதாயம் இதுல ஒரு கருத்தொன்று சொல்லப்பட்டுச்சு. வந்து இவங்க அமைச்சர்மார்கள் சொன்னாங்க, இது வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு குரலை நாங்க வந்து கொடுக்கத்தான் இந்த நடவடிக்கை எடுத்தோம். அப்ப அதுக்கு அவர்கள் சொன்னாங்க, இது முஸ்லிம் சமுதாயத்தை குரல்ல நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனா வந்து அது இன்னொரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு வேறையா போயிருக்கு இந்த மெசேஜ். சோ அதை நாங்க சரிப்படுத்தணும். இப்ப அதனால இது இந்த சிச்சுவேஷன் எங்களுடைய மந்திரிமார்கள், எங்களுடைய இப்ப இருக்கிற முஸ்லிம் மந்திரி இப்ப அமைச்சர் இல்ல, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க இத பத்தி இன்னும் அவதானத்தையும் கவனிப்ப போட்டுட்டு இது வந்து இந்த பிரச்சனையா நடந்திருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எங்களுடைய 25 லட்சம் முஸ்லிம் மக்களுடைய எதிர்காலத்தை பத்தி தான் இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது. இதனால என்னுடைய அபிப்பிராயம் என்னென்றால், இது இவங்க சொன்னாங்க வந்து எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த நல்லாட்சி முஸ்லிம்களும் தமிழ் சகோதரர்களும் கொண்டு வந்த இந்த நல்லாட்சி முஸ்லிம்களும் காப்பாத்தல. ஆனா அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் வெளியாகிட்டு இதுக்கு தீர்ப்பு காணல காண முடியாது. அரசாங்கத்துல இருந்து வெளியாகிதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆமா, அதுவும் மக்களும் அவ்வாறுதான் தற்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் பெரும்பான்மை மக்களுக்கு போயிருக்கிற மெசேஜ் வந்து இது வந்து வேறொரு மாதிரி தான் போயிருக்கு. எல்லா முஸ்லிம் மக்களும் இதுல பங்குறத சொல்லி எல்லா முஸ்லிம் சமுதாயம் இதை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கன்னு சொல்லி வேறொரு மெசேஜ் போயிருக்கு. நம்ம வந்து பாக்கணும், நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பெரும்பான்மையோட இருக்கிற பயணத்தை நாங்க ரொம்ப சமாதானமா, நாங்க இவ்வளவு வருட கணக்குல சதாப்த காலங்கள்ல நாங்க இப்படித்தான் வந்தோம். அதனால நாங்க கொஞ்சம் தீவிரமா யோசிக்கணும். சொல்லுங்க. அடுத்த கட்டமாக ஜனாதிபதி தேர்தல் வந்து நெருங்குகின்றது. இதன் போது உங்களுடைய கட்சியின் சார்பாக யாரை களமிறக்க இருக்கின்றார்கள்? நல்ல ஒரு கேள்வி. இப்ப எல்லாம் எங்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைய கட்சி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துல பேசிப்படுது. ஆமா, இத பத்தி. ஆமா, சோ எனக்கு என்ன வேற ஒரு கேண்டிடேட் விளங்குது இல்ல, ஆனா வந்து
கட்சியுடைய தீர்மானம் ஒபிஷியலி வரும், அது காட்டி நம்ம பொறுத்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா எந்த தலைவரும் வந்தாலும் எங்களுடைய நாட்டுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய எல்லா இன மத எல்லாத்தையும் ஒரு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி மத்தது போட போகக்கூடிய ஒரு தலைவர் தான் இருப்பாரு. அதை உங்களுக்கு நான் நிச்சயமா சொல்லுவேன். இனவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்க இன்ஷா அல்லாஹ். அவ்வாறான ஒரு தலைவர் லங்கா பொஜல் பதிவு இனவாதத்துக்கும் இடம் கொடுக்கப்படாது. இனவாதத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. அவ்வாறான சமாதானத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முன்னணியின் தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊர்ஜிதமாக கோட்டாபய ராஜபக்ச இல்லையா? ஆமா, என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் என்ன, அவர் தான் இருக்கணும், அவர் தான் வரணும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் ஸ்ரீலங்காவில பெரும்பான்மை மக்களும் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு இதுலயே ஆன்சர் வந்துடும். ஆனா ஜஸ்ட் ஒரு ஒபிஷியல் மூலமா, ஒரு ஒபிஷியலா இப்ப ஒரு நோட் ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கு, இவர் தான் எங்களை கேண்டிடேட் சொல்லி. ஏன் எங்களுக்கு அந்த ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிற குரூப்லயோ எங்கள்கிட்ட இவர் வருவாரு அவர் வருவாருன்னு சொல்றது இல்ல, எங்களோட ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இப்ப இருக்கு. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி பெரும்பான்மை மக்களும் அதுதான் எதிர்பார்க்கிறேன். கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் வரணும். யாருக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆதரவு இருக்குதோ இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்துருவாங்க. நம்ம துவா செய்யணும் எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சிறுபான்மையு சொல்ற நாங்க முஸ்லிம் சமுதாயம் பெரும்பான்மையோட நல்ல ஒரு நீண்ட பயணம் வந்து போறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா உதவணும். எங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கணும். அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்காக இந்த கருணை காட்டணும். இதுதான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நன்றி பொதுஜன பெருமனுடைய, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேசிய இணைப்பாளர் சிராஸ் யூனுஸ் அவர்களே. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கின்றேன். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் இன்ஹாம் ஊடகவியலாளர். Facebook வாயிலாக இணைந்து கொள்ள StarTV.lk, WhatsApp வாயிலாக இணைந்து கொள்ள 0711835922, YouTube வாயிலாக இணைந்து கொள்ள StarTV ஸ்ரீலங்கா.